ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். எபேசியர் 1:5. அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம். அன்பை போன்று ஆற்றல் வாய்ந்தது எதுவும் இல்லை. உலகம் உண்டானது அன்பால், உயிர்கள் படைக்கப்பட்டதும் அன்பால், கடவுள் மனிதனாக பிறந்ததும் அன்பால், மனிதன் மண்ணில் பிறப்பதும் அன்பால். மனித இதயம் அதன் இயல்பில் உள்ளவர்களையே அன்பு செய்ய விரும்புகிறது. அதுவே இயற்கையாகவும் அமைந்துள்ளது. ஆனால் உண்மையில் மனிதர்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். உண்மையான அன்பு நிபந்தனை விதிக்காது, சுதந்திரத்தை பறிக்காது, எல்லையிட்டு தனக்கென சிறை வைக்காது. ஆனால் தன்னை விட்டு தூரப்போனால் தாங்காது, ஆனாலும் திரும்பி வரும் என்று பொறுமையை கைவிடாது. இத்தகைய அன்புடையோர் மனிதர்களை விட ஒருபடி உயர்ந்தோர். இத்தகைய அன்பை பெற்றோர் கொடுத்து வைத்தவர்கள். நாம் எல்லோருமே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். கடவுளின் அன்பை பெற்றவர்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். கடவுளை நேசிப்பவர்கள், கடவுளின் அன்பை சுவைத்தவர்கள் வாழ்வில் பிரகாசிப்பார்கள், வளங்கள் அனைத்தும் பெற்று உயர்வடைவார்கள். ஜெபம். இயேசுவே, உலகம் உருவாகும் முன்னமே என்னை உமக்கென சொந்தமாக்கி கொள்ள திட்டம் வகுத்தவரே, உமக்கு சொந்தமான நான் வேறு எதற்கும் சொந்தமாகாதிருக்கவும் சொந்தமாக்கி கொள்ளாதிருக்கவும் அருள் தாரும். ஆமென். வியாழக்கிழமை காலை ஜெபம். ஓ பரலோகத்தில் பிரசன்னமாய் எழுந்திருக்கிற சர்வ வல்லவரான கடவுளே, தேவரீர் இந்த பூலோகத்திலும் ஜீவியன்களிலும் கடையனாயிருக்க என்னை ஒன்றாக படைத்து மதித்ததினாலே நான் அதிக வணக்கத்துடனே தேவரீரை வணங்கி ஸ்துதிக்கிறேன். தேவரே, எனக்கு தாராளமாய் என்றும் கெடாத ஆசீர்வாதங்களையும் பொழிந்திருப்பதினாலே நான் என் ஆத்மத்தின் முழு பலத்தை கொண்டு தேவருடைய நாமத்தை துதித்து புகழ்கிறேன். தேவருடைய நேசத்தினாலே என்னை தேர்ந்து கொண்டதற்கும், தேவருடைய சொந்த சாயலாக என்னை படைத்ததற்கும், தேவருடைய சுதனை கொண்டு என்னை மீட்டு இரட்சித்ததற்கும், தேவரே என்னை சுத்திகரித்ததற்கும், என்னை உலகில் சகலவித தந்திர யுத்தத்தில் இருந்தும் என்னை விலக்கி காத்ததற்கும், மேலான காரியங்களில் என் எண்ணங்கள் செல்ல செய்ததற்கும், கடந்த ராத்திரியிலேயே என்னை பலவித அபாயங்களில் விடவிடாமல் தேவருடைய தயாபல பாதுகாவலில் வைத்திருந்த யாதொரு பொல்லாப்பு இல்லாமல் இதுவரையும் காப்பாற்றின சகாயத்திற்கும் தேவரீரை நமஸ்கரித்து வாழ்த்தி ஸ்துதிக்கிறேன். ஓ ஆண்டவரே, எனக்கு தேவரீருடைய இரக்கத்தை இதுவிதமே இனிமேலும் செய்து வர சித்தம் கூர்ந்தருளும். தேவரீர் என்னை என் நித்திரையிலிருந்து எழுப்பினது போல் என் பாவத்திலிருந்து என் ஆன்மாவை எழுப்பியருளும். தேவருடைய கிருபையால் அனுதினம் நான் தேவருடைய திருச்சமூகத்தின் முன் பரிசுத்த சகல கீழ்ப்படிதல்களும் சரியாய் நடந்து கொள்வேன். ஓ இரக்கம் நிறைந்த கடவுளே, இத்தினம் என்னை சகலவித கேட்டிலிருந்து அப்புறப்படுத்தி நான் சமாதான பாதையில் நடக்க எனக்கு வழிகாட்டியருளும். நான் செய்திருக்கும் தீர்மான பிரகாரம் தக்க தருணத்திலே ஸ்தன்மார்க்க விசேஷங்களை செய்துவதற்கு என் ஏற்பாட்டை பலப்படுத்தியருளும். நான் பாவத்தை கட்டி கொள்ளும் தருணங்களில் விலக்கிவிடும். பிரதானமாய் என் அனுபவத்தால் என் ஆத்மத்திற்கு மகா இடர்களாயிருக்கும் இவ்விதமே கொடிய பாவங்களை நான் கட்டி கொள்ளாமல் என்னை நீக்கி காத்தருளும். ஆண்டவரே, நான் என் பலவீனத்தால் தேவரீரை மறந்து விடுகிறேன். தேவரீரோ என்றால் என்னை உமது ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறேன். நான் எத்தனை முறை என் சுபாவத்தில் துர்பலத்தால் பாவத்தில் விழுகிறோனோ அத்தனை முறையும் தேவருடைய இரக்கத்தின் சகாயத்தால் இப்பாவகத்திலிருந்து எழுந்தரிக்க அனுகிரகம் தந்தரலும். நான் என் சீவிய காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சுறுசுறுப்பாய் செய்து பிறர் சிநேகத்தோடு இருக்க செய்தரலும். தேவருடைய தயாளம் நிறைந்த திருவுள்ள செயற்பாட்டிற்கும் தேவருடைய திவ்ய பிரியத்தின் பிரகாரமும் அவ்வுலகத்தில் உண்டாகிற சகலவித துன்ப துரிதங்களையும் சிலுவைகளையும் நான் பொறுமையோடு அனுபவித்து சுமக்க செய்தருளும். தேவருடைய ஆசீர்வாதம் என் கிரியைகளின் பேரில் இருக்கட்டும்.
தேவருடைய கிருபை என் எத்தனங்களை நடத்தட்டும். என் வாழ்நாளின் முழு காலமும் என் இருதயத்தின் பிரதான நோக்கமுடனே தேவருடைய மகிமை விருத்தியை அடைய சார்ந்திருக்கட்டும். பிறருக்கு நன்மை செய்யும் என் சொந்த ஆத்மத்திற்கு நித்திய இரட்சிப்பும் எங்கள் ஆண்டவராகிய ஏக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துநாதருடைய நாங்கள் அடைவோமாக. ஓ ஆண்டவரே, தேவரீர் கட்டளையிட்டிருக்கிறதை நான் செய்ய எனக்கு உமது இரக்கத்தை தந்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஏவியருளும். தேவரீர் விதிப்பதை நான் அனுபவிக்க எனக்கு கிருபை தந்தருளும். நீர் அனுப்புகிற துன்பங்களை சகிக்க எனக்கு உதவியருளும். சகல வல்லமை பொருந்திய கடவுளே, பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்து பேரில் இறங்கி என் இருதயத்தை எக்காலம் குடிகொண்டிருக்க கடவுது. ஓ பரிசுத்த திருத்துவமே, சர்வ சக்தியுள்ள கடவுளே, பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்துவாகிய ஆண்டவரே, தேவரீரே அடியே நமஸ்கரித்து ஆராதிக்கிறேன். தேவரீருக்கு பொருத்தமில்லாதவர் பாவக்கரைகளை என் இருதயத்திலும் உமது சகல விசுவாசிகளின் இறுதிகளும் இருந்து விலகி போட நான் என்னை முழுவதிலும் தேவருடைய திவ்ய அதிகாரத்துக்கு உட்படுத்த தேவரீரை வணக்கத்தோடு மன்றாடுகிறேன். தேவருடைய பார்வைக்கு முன் நன்மை உள்ளவைகளாக காணப்படுகிற யாவற்றையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் சொல்லுகிறதை செய்து இவ்வுலகத்தில் தேவரீர் வாக்குத்தத்தம் செய்திருப்பதை அனுபவிக்க கடவோம். ஓ ஆண்டவரே, நான் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் தகப்பன் தாயார் சகோதர சகோதரிகள் உறவின் முறையார் உபகாரிகள் சிநேகிதர்கள் அறிமுகமானவர்கள் இன்னும் என் வேண்டுதலுக்கு உரிமையானவர்கள் எவர்களோ அவர்களையும் தேவரிடத்திலே ஒப்படைக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையும் அதன் பரிபாலனத்தையும் அதில் காணப்பட்ட தலைவரையும் தேவருடைய வசத்தில் ஒப்புவிக்கிறேன். ஓ ஆண்டவரே, சகலரும் தேவரீரை கண்டடைந்து பூசித்து நமஸ்கரித்து தேவரீரை நேசிக்கவும் இரக்கம் செய்தருளும். பாவ பாதையில் நிற்போரையும் உத்தம வழிக்கு கொண்டு வந்து சேரும். இன்னமும் தேவரீரை அறியாமல் இருக்கிற தவறான மார்க்கங்களில் ஒளித்து அவர்கள் உண்மையான விசுவாசத்தை நாடவும் மீட்பை பெறவும் செய்தருளும். ஓ ஆண்டவரே, எங்களுக்கு உமது இரக்கத்தை தந்து எங்களை உமது சமாதானத்தில் வைத்தருளும். எங்களுடைய சித்தம் அல்ல தேவருடைய சித்தம் நிறைவேற கடவது. துன்பத்திலும் நிர்பாக்கியத்திலும் சோதனைகளிலும் உட்பட்டிருக்கிற ஆத்மங்களை தேற்றியருளும். ஆத்ம சரீர வேதனைப்படுபவர்களை அவ்வேதனையிலிருந்து நீக்கியருளும். கடைசியாய் தேவருடைய பரிசுத்த பாதுகாவலில் பூலோகம் முழுவதையும் ஒப்புவிக்கிறேன். உயிரோடு இருப்பவர்கள் பாவ விமோசனம் பெறவும் மரித்தவர்கள் நித்திய காலம் இளைப்பாற்றி அடையவும் சித்தம் கூர்ந்தருள தேவரீரை பார்த்து மன்றாடுகிறேன். பிரார்த்திக்க கடவோம். சர்வேஸ்வரா சுவாமி, ஆச்சரியத்துக்குரிய தேவ ரகசியமாகிய தேவ நற்கருணையிலேயே உம்முடைய திருப்பாடுகளின் ஞாபகம் எப்பொழுதும் எங்களிடத்தில் நிலைத்திருக்கிற திருவுளமானீரே, தேவரீர் எங்களை இரட்சித்தருளும். அதன் பலனே அடியோர்கள் என்றென்றைக்கும் உணரத்தக்கதாக உமது திருச்சரீரமும் திரு இரத்தமும் அடங்கிய இந்த தேவ திரவிய அனுமானத்தை நாங்கள் மிகுந்த பக்தி வணக்கத்துடனே அனுக்கிரகம் செய்திருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.